எடுத்துரைத்து கொண்டிருந்தார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இன்று இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வியை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு வீடாக இதை கொடுப்பார். மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களிடம் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளித்தார் என்றார். வழங்கும் நற்செய்தி ரஜேஸ்விலே, பிரியமான சகோதரங்களே, மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த உரை வழிபாட்டிலே பங்கு பெற்றி ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமையை பற்றி சிந்திக்க, தியானிக்க, அல்லது ஆண்டவருடைய நாளிலே எங்களோடு எதை பகிர்ந்து கொள்ள பேசிக்கொள்ள விரும்புகின்றார் என்று சொல்லி நாங்கள் விளைகின்ற எங்களை தயார்படுத்துகின்ற நேரத்திலே இன்றைய உரை வார்த்தையின் இன்றைய இறை வார்த்தை நெற்செய்தி பகுதி கடந்த வார நெற்செய்தியினுடைய ஒரு உடனடி தொடர்ச்சியான பகுதியாக அது இருக்கின்றது. நாங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வாரம் நாங்கள் பேதுருவை ஆண்டவர் இயேசு நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து அவருக்கு அந்த மேன்மையான இடத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவரை அழைத்து அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் போன விழமை ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு நீ பாறை என்று சொல்லி உண்மையில் என் திருச்சபையை கட்டுவேன் என்று அந்த நம்பிக்கை அவர் கொடுக்கின்ற பொழுது இன்றைக்கு பேதுரு ஆண்டவரை கூப்பிட்டு சொல்கிறார், ஆண்டவரே இது நடக்கக்கூடாது, ஏன், எதற்காக என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கும் தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பல்வேறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அவர் அது முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவை இங்கே ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய அந்த துன்பங்களை பற்றி தான் துன்பப்படப் போகின்றேன் என்பதை பற்றி அங்கே சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் பேதுரு அவர் ஆண்டவருக்கு வாரான இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அவரை திரும்பி பார்த்து சொல்லுகின்றார், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, எனக்கு தடையாயிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது போன கடந்த வாரமும் வந்த அந்த நெற்செய்தி பகுதியிலே கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு இது எவ்வளவு எதிர்மறையான வார்த்தைகளாக, கடினமான வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்னுடைய வார்த்தையினுடைய இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் அது எங்கள் ஒவ்வொருவரையும் உடமுடுவதற்கு எழுது போனால் தூய்மைப்படுத்துவதற்கான வார்த்தைகள். உண்மையாகவே பேதுரு இந்த வார்த்தையினாலே கலங்கி போகவில்லை, அல்லது அவர் தவறி போகவில்லை, மாறாக அது அவருடைய வாழ்வை சிந்திக்க வைத்தது, உடமுட்டது, தூய்மைப்படுத்தியது, அவரை தகுதியுள்ளவராக்கியது. அதே போல இன்றைய நாளிலே ஆண்டவர் ஜெயஸ் இன்றைக்கு எங்களையும் பார்த்து அவ்வாறு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விடயம், என்னை பின்பற்ற விரும்பினால் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆக இன்றைக்கு இந்த சிலுவையை பற்றி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அவரே அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அதற்குள்ளாலே கடந்து சென்றார். நாங்கள் பார்க்கலாம், அல்லது நெற்செய்தியினுடைய உறுதி பகுதிகள், ஒவ்வொரு நெற்செய்தியினுடைய அந்த உறுதி பகுதிகளிலே நாங்கள் பார்க்க வாசிக்கலாம் ஆண்டவருடைய அந்த மரணம் பாடுகள், மரணம் அந்த பகுதிகளுக்குள்ளே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த ஜெஸ்தமணியிலே தான் பட்ட அந்த வேதனை, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும் என்று தன் தந்தையை பார்த்து கேட்கின்றார். ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி. ஆண்டவர் ஜெஸ்
அவர் எப்பொழுதும் தந்தையினுடைய அந்த திருவுளத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதிலே கொண்டு இருத்தி அவர் செயற்பட்டார். ஆகவேதான் அந்த ஆண்டவர் இங்கே துன்பப்பட போகின்றேன் என்று சொன்னாலும் கூட அந்த எல்லாவற்றினுடைய அந்த ஒட்டுமொத்த இறுதி அனுபவமாக அந்த ஜெஸ்தமணி அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. அந்த துன்பக்களத்தினுடைய அவை அங்கேதான் அவர் இறுதியாக தீர்மானம் எடுக்கின்றார். என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன ஒன்று பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு லூக்காஸ் நற்செய்தியுடைய நான்காவது அதிகாரங்களுடைய ஆரம்பத்திலே பார்க்கலாம், ஆண்டவர் சோதிக்கப்படுவது பால் நிலத்துக்கு போய் ஆண்டவர் 40 நாட்கள் சோதிக்கப்படுகிறார். அங்கே இறுதி நாட்களிலே அங்கே அழகை அவரை சோதிக்கின்றது, இயலாத நிலையிலே அது அவரை விட்டு விட்டு அகழுகின்றது. அடுத்த சந்தர்ப்பத்தை பார்த்தவன் அவர். இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம் இங்கே பேதுரு இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக, அழகினுடைய சோதிக்கின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக இங்கே பேதுரு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஜெஸ் அவரை பார்த்து சொல்லுகின்றார், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார். அவ இங்கே பேதுருடைய அந்த சூழ்ச்சி இல்லாத போல அந்த கடிந்து கொள்ளுகின்ற அந்த நிலை இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அழகையினுடைய ஒரு சந்தர்ப்பம் அங்கே இரண்டாவது தடவையாக வருகின்றது. அவ்வாறு ஒவ்வொரு தடவையிலும் ஆண்டவர் அந்த அழகையினுடைய அந்த சோதனையை அவர் மேற்கொள்ளுகின்றார். காரணம் அவர் எப்பொழுதும் தன்னுடைய அந்த பயணத்திலே அவர் முன்வைத்த எண்ணம் முழுவதுமே இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் நாங்கள் ஒட்டுமொத்த இறுதியிலே நாங்கள் ஜெஸ்தமணியிலே பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவர் வேதனைப்படுகின்றார். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயங்கினாலும் கூட இறுதியிலே சொல்லுகின்றார், இது உம்முடைய திருவுளப்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அதை இறை தந்தையினுடைய அந்த கைகளிலே ஒப்படைக்கின்றார். ஆகவே அதை வைத்து கொண்டுதான் மீண்டும் மீண்டும் அவருடைய நற்செய்தியினுடைய அழைப்பினுடைய ஒரு முக்கிய அழைப்பாக இன்றைய இறைவார்த்தை இருக்கின்றது. என்னென்று சொன்னால், என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னெல்லாம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அவ்வாறு அவன் பின்பற்றுகின்ற பொழுது உண்மையாகவே நாங்களும் அந்த கிறிஸ்துவினுடைய அந்த மாட்சிக்குள்ளே மகிமைக்குள்ளே நாங்களும் செல்ல முடியும், நாங்களும் அடைய முடியும் என்பதுதான் அந்த அழைப்பினுடைய பதிலாக எங்களுடைய வாழினோடாக இருக்கின்றது. அவனை பார்க்கலாம், இந்த சிலுவை, இந்த துன்பம், இது எவ்வாறாக என்னுடைய வாழ்விலே நான் அதை பார்க்கிறேன், அதை நான் தாங்க அல்லது ஏற்றுக்கொள்ள அல்லது அதை சுமந்து கொண்டு செல்ல நான் அதை தயாராக இருக்கின்றேனா? அப்படியே சாதாரணமாக பார்க்கலாம், என்னை பற்றி நீங்கள் 4 பேர் பிள்ளையான ஒரு விஷயத்தை சொன்னால் நான் எப்படி அதை பார்க்க போகிறேன், அல்லது என்னுடைய உணர்வு எப்படியாக இருக்கும்? எங்களை பற்றி எல்லோருமே நல்லது சொல்ல வேணும், நல்லதை பற்றி சொல்ல வேணும், நல்லா சொல்ல வேணும் என்றதான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆள், ஃபாதர் நீங்கள் செய்தது இப்படி செய்தது, பிள்ளை நீர் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று சொன்னால் அது இந்த மனதுக்கு அது உறுத்தி கொண்டிருக்கும். என்னை பற்றி பிள்ளையாக சொல்லிக்கணுமே, என்னை பற்றிய கணிப்பு, அவர்கள் பிள்ளையான கணிப்பை வச்சிருக்கணுமே, அது எப்படி அதிலிருந்து நான் என்னை பற்றி சரியாக காட்டிக்கொள்ளலாம், அதுக்காகத்தான் நாங்கள் முயற்சிப்போம். ஆனால் இந்த சிலுவை என்பது அங்கே அந்த ஒரு கணிப்பு இல்லாத அந்த ஒரு வார்த்தை இல்லாத அந்த கஷ்டமான அந்த நிலை. ஆண்டவர் சொல்கிறார், அதை ஏற்றுக்கொண்டு வா என்று சொல். இந்த உதாரணமாக எங்களுடைய பிள்ளை நான் சூழலுக்கு வந்து நான் வெளியாளன் வந்து நின்று உங்களுக்கு பிரசங்கம் சொல்கிறேன், இல்லை சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கோம் சின்ன பிள்ளை, பின்னால் தாய்மார் பிடிச்சி கொண்டு போகிறோம். அவள் ஏனென்னு சொன்னால் பிள்ளை விழுந்துடும், விழுந்தால் ஏதாவது ஆபத்து வரும் என்று சொல்லி அவர் பிடித்து கொண்டு போகின்றார். ஆனால் பிள்ளைய உள்ள விடமாட்டோம். அவன் நான் ஊரில் யாழ்ப்பாணத்தில் இல்லை நாங்கள் சின்ன சைக்கிள் விளையாட்டில் யாரும் அப்பா பின்னால் பிடிச்சான்னு பேர் பேருந்ததாக ஆளக்கான விடுவோம். ஏன்னா விழுந்து எழும்பினா தான் சைக்கிள் ஓரத்தை துணிவுவார். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் விழுந்தால் தான் அதுக்கிலிருந்து எழும்பக்கூடிய அந்த மனத்தைரியம் எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் படிக்கிறோம், நல்ல அறிவை வளர்த்துக்கொள்கிறோம்னு சொன்னால் 4 விஷயங்களை நாங்கள் படித்தா தான் அதில் தெளிவு வரும். நாங்கள் இறுதி இந்த நச்சையனுடைய இறுதி பகுதியை இறுதி பகுதியை பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவர் ஓகே மாண்ப மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தன் வானதூதர்களுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு கிடைக்கும். ஆகவே இந்த துன்பம், இந்த சிலுவை இவற்றை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்விலே பார்க்க போகிறோம்? நாங்கள் ஒரு பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாதுன்னு, நாங்கள் குடும்பமாக வாழைக்குன்னு
உங்களோட குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த சோழியும் இருக்கக்கூடாது. மற்றவர்களோட பையன் நான் போயணும் வீணா வில்லங்கப்படணும், அவரோட இதை கதைச்சா பிரச்சனை வரும், இல்லாத பிள்ளைகள் ஓகே நீ அவரோட கதைக்காத இவரோட அவையோட பழகாத போனா சோழி வரும் வில்லங்கம் வரும், ஒதுங்கி இருப்போம் எங்கள் பாட்டில் இருப்போம். அவை அங்கெல்லாம் அந்த சிலுவையை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே இவருக்கு உதவி செய்ய போனால் அது வில்லங்கமாக தான் முடியும்ன்றதுக்காக நாங்கள் சில உள்ள தவிர்த்து வைப்போம். அது தேவையில்லை இப்போதைக்கு பேர்ந்து அவராக வந்து கேட்டால் பார்ப்போம் என்று சொல்லி அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பிரச்சனையே வேணாம் என்று சொல்லி ஒதுங்குகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சிலுவையையும் ஒதுக்கி வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இன்னும் தயாரில்லை. ஆகவே அப்படி நாங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகின்ற எவரும் வாழ்வடைவர். அவண்டை யோசித்து பார்ப்போம் நாங்கள் எந்த அளவுக்கு அந்த சிலுவைகளை தொடுவதற்கும் தாங்குவதற்கும் அதை அணுகுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சிலுவையில் என்று சொல்லிக்கணும், ஆண்டவர் ஜெயிச்சிருந்தா சிலுவையை பிடி என்று சொல்லி கொண்டு வந்து கையில் தர போறோம் இல்லை, இதான் உனக்குரிய சிலுவை என்று. நாளாந்தவங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சில வேலைகளில் எதை எதை வேணாம் வேணும் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கின்றோமோ, விருப்பம் இல்லாமல் நாங்கள் இதையுமே நாடாமல் இதையுமே என்ன நல்ல மனத்தோடு அந்த கிறிஸ்தவனுக்குரிய மனப்பாங்கோடு கிறிஸ்தவனுக்குரிய அந்த மனப்பக்குவத்தோடு நாங்கள் அணுகாத பொழுதெல்லாம் நாங்கள் அந்த சிலுவையை தொடுவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் தயங்குகின்றோம். நாங்கள் அதை ஒதுக்கி வைக்கின்றோம், அதை விட்டு நாங்கள் தூர விலகிச் செல்கின்றோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஆகவே சிலுவை துன்பம் கஷ்டம் இவை எல்லாமே எங்களை வாழ்வுக்கான ஒரு புடமிடுகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது இயேசுவினுடைய பார்வையிலே. அதனாலதான் இயேசு பேதுரை பார்த்து சொல்லுகின்றார், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகின்றார். இதை நாங்கள் பார்க்கிற நாங்கள் சொல்லுகின்ற சில காரணங்களும் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு காரணங்களும் அது மனிதனுடைய பார்வை, அல்லது மனிதர் என்னை பற்றி நல்லாக சொல்ல வேண்டும் என்றது அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் நாலு பேர் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது என்னை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது, அதற்காகத்தான் நாங்கள் சில வேலைகளை அது சில பிரச்சனைகள் இல்லது போனால் சில நிலைகளுக்குள்ளே எங்களை உள்வாங்குவதற்கோ நாங்கள் தலையிடுவதற்கோ நாங்கள் ஒதுங்கி நிற்கின்றோம். ஆகவே எந்த சூழ்நிலை எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நாங்கள் கிறிஸ்தினுடைய அந்த வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து அந்த இடத்திலே நாங்கள் இயேசுவின் பொருட்டு அவர் சொல்றார் என் பொருட்டு தம்மை அழித்துக் கொள்ளுகின்றவரும் வாழ்வு அடையும். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவனாக வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்கின்ற அந்த நிலை அல்லது போனால் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் கிறிஸ்துவுக்காக. அவ்வாறு நான் தயாராகின்ற பொழுதுதான் அந்த சிலுவை எனக்கு அர்த்தமுள்ளதாக மாறும், அந்த சிலுவை எனக்கு மீட்புள்ளதாக மாறும். எல்லா நேரமும் எனக்கு வருத்தமாக இருக்குது, அது செய்து இது செய்து எல்லாத்தையும் எடுத்து விட என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்வாக தான் இருக்கும். நான் எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லா சுகத்தோடு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு அதுக்கு அங்காலும் ஒன்றுமே தேவையில்லை, நான் யாரையும் நாட வேண்டிய யாருலையுமே பங்கிருக்க வேண்டிய அந்த தேவை இருக்காது. அப்பொழுது என்னுடைய வாழ்வு அர்த்தம் இல்லாத ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு உயிரூட்டமற்ற வாழ்வாக இருக்கும். அவ என்னுடைய வாழ்வில் நான் எப்பொழுதையும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் இவ்வாறான உள்ள துன்பங்களுக்குள்ளாக நான் பயணிக்கின்ற பொழுது அங்கே என்னுடைய வாழ்வின் அடி நாதத்துக்குள்ளே அடி ஆழத்துக்குள்ளே ஒரு நிறைவு ஒரு ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு வல்லமை என்னை வழிநடத்து என்று சொல்லி நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும், கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதுக்காக பிரச்சனைகள் என்ற அந்த பிரச்சனைகள் என்றதை விட நான் கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய வாழ்வை கொடுப்பதற்கும் என்னை நான் ஒவ்வொன்றிலும் ஈடுபடுத்துவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்காக எனக்காக அல்ல, என்னுடைய பேருக்காக என்னுடைய பெருமைக்காக அங்கு கிறிஸ்துவை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். ஆகவே அவருக்காக நான் இந்த துன்பத்தை இல்லை இந்த இடத்துல நான் அதிலே நிற்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றார் என்று சொன்னால் அதனூடாக எனக்கு ஆண்டவர் எனக்கு மகிமையை தருவார், அந்த கைமாறு எனக்கு கட்டாயம் தருவார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளுக்கு சில வேளையில் எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்வு நல்லா இருக்கும், எந்தவித பிரச்சனைகளையும் நாங்கள் போகாட்டி சிவமாலையை சொல்கிறோம், பூசைக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், எல்லாம் நாங்கள் செய்யறோம் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த இலது போனால் காலத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய சிலுவையும் போட்டுக்கொண்டு திரியலாம். ஆகவே நாங்கள் சிலுவை சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்பதல்ல, மாறாக எங்களுடைய நாளாந்த வாழ்வுக்குள்ளே
எது எது எங்களுக்கு உண்மையாகவே நாங்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் என்னை இழக்க எதை எங்கே நான் என்னை இழக்க தயாராகின்றேனோ அங்கே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன். அங்கே நான் கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை சுமந்து கொள்ளுகின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை நான் தொடுகின்ற பொழுது எனக்கு முன்னாலே அதே கிறிஸ்து பயணித்து கொண்டிருப்பார், அவர் எனக்கு வழிகாட்டுவார். ஆகவே அந்த கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொள்ள விளைவோம். அதுதான் உண்மையான அழைப்பாகின்ற நாளில் இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்து எப்பொழுதும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எப்ப அவரை நாங்கள் நல்லாக தெளிவாக பார்க்க முடியும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய சிலுவையை எங்களுடைய துன்பத்தை நாங்கள் தொடுகின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக தொடுகின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதே நாங்கள் அந்த எங்கள் முன் நடந்து செல்லுகின்ற, எங்கள் முன் பயணித்துக் கொள்கின்ற, எங்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த கிறிஸ்துவை, அந்த சிலுவையை, அந்த பெரிய எங்களுக்காக அந்த இரத்தம் சொட்டி சென்ற அந்த வழிந்தோடிய அந்த சிலுவையை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும். அவரை நாங்கள் உற்று நோக்க முடியும். அவருடைய பாதையிலே எங்களுடைய பாதங்களையும் நாங்கள் தடம் பதிக்க முடியும். ஆகவே அருள் கேட்போம், எங்களுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குவோம். இந்த இயேசு எங்களையும் பார்த்து சொல்கின்ற, என் கண்ணும் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கின்றாய். நாங்களோ எப்பொழுதெல்லாம் நாங்கள் சந்தோஷமான வசதியான சூழ்நிலைகளை நாங்கள் தேடுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்லுகின்றார், நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். நாங்கள் மீண்டும் பார்க்கலாம், தபோர் மலையில ஆண்டவர் மறுவுருவ மாறுகின்ற பொழுது பேதர் அங்கே சொல்லுகின்ற, ஆண்டவரை நாங்கள் இங்கே இருந்து விடுவோம், நான் மக்கொன்றும் யோ இறைவாக்கினர்கள் யாரோ உமக்கொண்டும் எலியாசு கொண்டும் மோசை கொண்டும் மூன்று கூடாரங்களை நாங்கள் இங்கே அமைத்து இங்கே இருந்துருவோம். ஏண்டா இங்கே நல்லா இருக்கு, ஏண்டா நல்ல வசதியா இருக்கு, இங்கே நாங்கள் அந்த ஹைவே ஓடுமா பிள்ளைன்னு எல்லாத்துக்கும் வசதியாக ஹைவேல போயிட்டா கெரியா போயிடுவோம் என்று சொல்லி ஓடுற மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒடுக்கமான பாதைகளால் போ, அது உனக்கு வழிகாட்டும். கஷ்டமான பாதைகளால் போ, அதுதான் உன்னுடைய மீட்புக்கான பாதை. ஆகவே பேதுருவை சொல்றார், இங்கே இருப்பது முறைய நாங்கள் கீழே போவோம், முதல் கீழே போவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவர் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி விட்டார் என்பது அடையாளம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த ஆண்டவருடைய அந்த சிலுவை எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய, அவர் எதிர்பார்க்கின்ற, அவருக்காக நான் என்னை இழக்கக்கூடிய அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் என்னிலே கொண்டு என்னிலே தாங்கி செல்லுகின்ற பொழுது நானும் அந்த கிறிஸ்துவை அந்த ஒடுக்கமான பாதையினூடாக சென்று அவரையும் நான் கண்டடைவேன். அதுக்கான அருளை உங்களுடைய வாழ்விலே